ரயிலில் நமாஸ், டிக்கெட் பரிசோதகர் செய்த தைரியமான செயல், குவியும் பாராட்டுகள், வைரல் வீடியோ. இஸ்லாமியர்கள் நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகை செய்வது வழக்கம். இதனால் வெளியே எங்கே சென்றாலும் எந்த இடம் என்று கூட பாராமல் சில இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வதை பார்த்திருப்போம். ரோடுகள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பார்த்திருப்போம். லக்னோவில் லூலு வணிக வளாகத்தில் முஸ்லிம் வாடிக்கையாளர்கள் சிலர் தொழுகை நடத்தினர். இதனை வெளியே இருந்து வீடியோ எடுத்த ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்த விவகாரம் அப்போது பெரும் சர்ச்சையானது. கடந்த 2 வருடங்களுக்கு முன் இதேபோல் சம்பவம் நடந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் உள்ள கடா ரயில் நிலையத்தில் கடந்த 20 சத்தியாகிரக விரைவு ரயில் வந்தது. அப்போது ரயிலில் இருந்து 4 பேர் நடந்து செல்லும் வழியில் அமர்ந்து தொழுகையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோவானது வைரலானது. இதுவும் சர்ச்சையுமானது. அதேபோல் ரயிலுக்குள் நடந்து செல்லும் வழியில் அமர்ந்து தொழுகையில் ஈடுபட்ட சம்பவம் குறித்த வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. தற்போது மீண்டும் ரயிலுக்குள் நடந்து செல்லும் வழியில் அமர்ந்து தொழுகையில் ஈடுபட்ட நபர்களை டிக்கெட் பரிசோதகர் இது நடக்கும் பாதை, பொதுவான இடம், இதில் நமாஸ் செய்ய வேண்டாம் என கூறி அவர்களை எழுப்பி விடுகிறார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் டிக்கெட் பரிசோதகரின் செயலை பலரும் பாராட்டி வருகிறார்கள். மேலும் அந்த வீடியோ குறித்து பல இஸ்லாமியர்கள் டிக்கெட் பரிசோதகர் செய்தது சரிதான் என கூறி வருகிறார்கள். நான் ஒரு முஸ்லிம், அவர்களை தடுத்து நிறுத்தியவரை நான் பாராட்டுகிறேன். இது நமாஸ் செய்யும் வழி இல்லை. உங்கள் நமாஸ் மற்றவர்களுக்கு இடையூறாக விளைவிக்க கூடாது. விரைவில் கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். மேலும் ஒரு இஸ்லாமியர் ஒருவர் கூறுகையில், டிக்கெட் பரிசோதகர் கூறியது சிறப்பானது. அவர் சொல்வது முற்றிலும் சரி. மக்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தி அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது என டிக்கெட் பரிசோதகருக்கு ஆதரவு குரல்கள் ஒலித்து வருகிறது. क्या तरीका, किसी को भी परेशान कर दीजिए, रोड जाम कर दीजिए, रोड पर नमाज पढ़ने, आप लोगों को मानसिकता क्या हो गया है? नमाज पढ़ने का आप नमाज पढ़ रहे हैं तो आप ऐसा कीजिए कि किसी को परेशानी नहीं हो। आप नमाज पढ़िएगा, 1000 आदमी को परेशान कीजिए, पूरा 72 आदमी डिस्टर्ब हो रहा है यहाँ गाड़ी में। सोच को बदलिए, नमाज पढ़ते हैं तो सोच को बदलिए। नमाज पढ़ने का लिए आप इधर पढ़िए ना, जब नमाज ये यहाँ पढ़ने में क्या हो रहा है आप लोग को? ये बीच में जो गैप है वहाँ पढ़ने में क्या हो रहा है? मतलब जान के परेशान करना है लोग को, मतलब ये सोच बना हुआ है। नमाज पढ़िए, बीच में पढ़िए, पूरा गैप, पूरा जगह खाली है, यहाँ क्यों नहीं पढ़ रहे यहाँ? हम अपने गाड़ी में ऐसे नहीं होने देते हैं। आप इसके लिए जो करना है आपको जो करना है कीजिए, और नहीं मानिएगा तभी कंट्रोल मैसेज करके हम RPO बुलाएंगे। अभी रास्ता पर नमाज पढ़ने नहीं देंगे हम। आप बीच में पढ़िए नमाज, अंदर पढ़िए, 6 सीट के बीच में पूरा जगह है, 2 आदमी नमाज पढ़ सकता है। रास्ता जाम करके नमाज पढ़ेंगे ये? ऐसा कभी भी मत कीजिए कि किसी को परेशानी हो उससे। இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.